ரசனை. ஜெய ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். வீரத்துறவியின் ஞானமலர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீரத்துறவி ஸ்ரீராமகோபாலன் அவர்கள் ஞானமலர் என்ற புத்தகத்திலே ரசனை என்ற தலைப்பிலே எழுதிய கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். எப்படி ஆரம்பிக்கிறார் அந்த கட்டுரையை? கும்பகோணத்தில் ஒரு சங்கம் இருந்தது, ஆனந்த திருமண இயக்கம் என்று அதற்கு பெயர். மணமகன் வீட்டுக்காரர்கள் யாராவது வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்தால் இவர்கள் போய் பாராட்டி விட்டு வருவார்கள். அதாவது நல்லது நடந்தால் அதை போய் பாராட்டுவாங்க. அது குறிப்பாக அன்றைக்கெல்லாம் வரதட்சணைங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் இருந்தது, அதனால் பல திருமணங்கள் முறிவு ஏற்பட்டிருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. அப்படி வரதட்சணை வாங்காமல் யாராவது திருமணம் செய்து கொண்டால் இந்த ஆனந்த திருமண இயக்கம் உறுப்பினர்கள் அந்த மணமகனை பார்த்து பாராட்டி விட்டு வருவார்களாம். மகாராஷ்டிரத்திலே பூனாவிலே ஒரு சங்கம் இருக்கிறது, யாராவது ஏதாவது நல்லது செய்தால் உடனேயே அவர்கள் நேரில் போய் சென்று பாராட்டுவார்களாம் என்று சொல்லுகின்றார். இப்படி நம்மை சுற்றி எத்தனையோ நல்ல விஷயங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த நல்லதை நாம் பாராட்டுகின்ற பக்குவத்தை வளர்த்து கொண்டால்தான் பாராட்டப்படுகின்ற அந்த விஷயமும் வளரும், நம்முடைய உள்ளத்திலும் கூட நல்ல விஷயங்கள் மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கும். அப்படி பாராட்டுகின்ற பழக்கம் வரும்போது என்ன ஆகும் சொல்கிறாரு, தேவையில்லாத கவலை போகும், நம்முடைய மனக்குறை போகும். இல்லை இல்லை என்று குறைபட்டு கொள்வதை விட இருப்பதை இன்னும் நாம் பலப்படுத்தி கொண்டு அடுத்தடி முன்னேற முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். நல்லதை கண்டும் நமது மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும், அளவோடு தெரிவிக்க வேண்டும், புகழ்ச்சியாக அதை மாறிவிடக்கூடாது. பாராட்டுகின்ற பொழுதும் சரியாக பாராட்ட வேண்டும், குறைவாகவும் இருக்கக்கூடாது, கூடுதலாகவும் இருக்கக்கூடாது சொல்லுகின்றார். இப்படி பல்வேறு உதாரணம் சொல்லுகின்றார். இப்படி நல்லது செய்கின்றவர்கள்லாம் பாராட்டு சொல்லி வரும்போது தான் அவர் தினமலை கதிரில் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற கட்டுரை தொடர் எழுதி வந்தபோது காஞ்சி காமகோடி பீடம் புதுப்பெரியவர்கள் அதை அழகாக பாராட்டினார்கள். அந்த பத்திரிகையில் அந்த ஒரு பகுதிதான் என் போன்றவர்களும் படிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று ஸ்ரீ மகாபெரியவர்கள் சொன்னார்களாம். அதே போல் கண்டிப்பதிலும் பாராட்டுதிலும் ஒரு அழகு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது தினமணி கதிரில் எதுவுமே பிரயோஜனம் இல்லை, இது மட்டும்தான் பிரயோஜனம் அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறார், நான் எங்களை போன்றவர்களும் படிக்கத்தகுந்த அளவு இந்த ஒரு பகுதி இருக்கிறது என்று சுட்டி காட்டினாராம். அப்படித்தான் நாம் நல்லது இல்லாதவற்றை சுட்டி காட்டுகின்ற பொழுது பக்குவமாக சொல்ல வேண்டும், நல்லதை பாராட்ட வேண்டும், அல்லதை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படித்தான் நல்லதை பாராட்டுவோம், அதனால் நல்லது வளரும், அது நல்லது பரவும் என்பது மட்டுமல்ல, நல்லது பரவுவது கூடவே நாமும் உயர்வோம் என்று கட்டி முடிக்கின்றார். ஆகவே இனி நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கிறது, நன்மையே கிடைக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையிலே சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்களை தினமும் பாராட்டும் பழக்கத்துக்கு நாம் வருவோம். வாழ்க வளமுடன்.